بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருவாரூர் தெற்கு மாவட்டம் முத்துப்பேட்டை கிளை ஒன்றிலிருந்து சென்னையை நோக்கி கவர்னர் மாளிகை முற்றுகை மற்றும் பேரணியை நடத்துவதற்காக நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கின்றோம். இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பாஜக அரசு என்பது முஸ்லிம்களுக்கு விரோத போக்காக ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வருகின்றார்கள். அதனை முன்னிட்டு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து இந்த பேரணிக்காக நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம திருநின்றூர்லேருந்து வந்திருக்கிறோம், நிறைய பேர் வந்திருக்கிறோம், ஒரு 5-6 வண்டி வந்திருக்கிறோம். நம்ம இந்த முஸ்லீம் நம்ம வந்து அகதிகளாக மாற்ற போகிறாங்க அவங்க, அதனால் இந்த குடியுரிமை மசோதாவை வாபஸ் வாங்க சொல்லி நாங்கள்லாம் போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்ஷால்லா அல்லாஹ் நமக்கு காமியாபு தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இந்தியாவில் வந்து சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை புதுசாக இந்தியாவில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற சட்டத்தை வந்து நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாமல் மாட்டு சமூகத்திற்கும் இது பாதிப்பு இருக்கிறதுனால நாங்கள் அதை கவலைப்பட்டு இந்த பேரணியாக வந்து எல்லா ஒன்று கூடி நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி அடையதுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வந்து வெற்றி அடையதுக்கு நம்ம துவா செய்கிறோம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். திருவாரூர் மாவட்டம் வந்திருக்காங்க நாங்கள். மொத்தம் நாங்கள் எங்கள் முத்துப்பேட்டில் வந்து 3 கிலோ இருக்குது. 3 கிலோ முத்துப்பேட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ்லேயும் 22 வேன்லேயும் வந்திருக்கோம். இந்த சட்டத்தை பற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இங்கே இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறதா, இல்லை அச்சுறுத்தலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக இருக்காங்க. இதை வந்து இவங்க ஒன்றும் இல்லை ஒன்றுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அஸ்ஸாமில் வந்து தடுப்பு மங்கள் வந்து எல்லோரும் தூக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசு பயங்கரவாதம் வந்து இந்த சமுதாயத்து மேலே கட்டெழுத்தப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும், அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், அவங்க மேலே பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு பயங்கரவாதத்தையும் தூண்டுறாங்க இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு. இந்த சட்டத்துடைய இன்ன வரைக்கும் ஒரு கிளியரான விஷயம்னு அவங்களுக்கே தெரியல, இது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த டிடென் கேம்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பு முகாம் கட்டிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு உதாரணம் சொன்னோன்னா, இந்த நாட்டுடைய 5வது ஜனாதிபதி பக்ருதீன் அலி அஹமது குடும்பம் வந்து என்எஸ்ல இல்லை, சனாவில் உள்ள ஒரு மிலிட்டரியில் மேஜர் வந்து 40 வருஷம் சர்வீஸில் வந்தவர். அவர் போய் இன்னைக்கு கோர்ட்டில் போய் தம்முடைய என்ஆர்சி ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. சோ அந்த போராட்டம் வெற்றி போனதுனால நாங்கள் வந்து கலந்துருக்கோம். அம்மாபட்டினத்துலேருந்து வர்றேன். நடக்கிற கொடுமைகளை பார்க்கும்போது மிகவும் ரொம்ப சீர்கேட்டு நடந்திருக்கு. இந்த மோடி அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதிகமான மாதிரி இது ரொம்ப பெருவாரியான பெரிய பிரச்சனையில் ஆயிடும். மோடி அரசு திரும்ப திரும்ப இதை ரத்து செய்யவிட்டால் நாங்கள் திரும்ப எழும்போம். இந்த காவி பிஜேபி அரசு இந்தியாவின் மத்திய அரசில் பொறுப்பேற்றது முதல் இன்று வரை முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அதிலும் முக்கியமாக முஸ்லீம் மக்களை குறிவைத்து சட்டம் என்ற பெயரில் மிகப்பெரிய அனாச்சாரமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. நாம் பாபர் மசூதியை பொறுத்து கொண்டோம், ஏனென்றால் அது நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி. ஆனால் இன்று நம்மை மட்டும் இருக்காமல் எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்களோ அத்தனை பேரையும் இந்த மண்ணை விட்டு விலக்கும் விதமாக மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சட்டமாக தான் ஒட்டுமொத்த பொதுமக்களாகிய நாம் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கோம். நிச்சயமாக இந்த சட்டத்தை அவங்க திருப்பி பெற வரைக்கும் நாம் இந்த போராட்டத்தை விட்டு விலகி செல்வதில் ஒட்டுமொத்த மக்களும் இங்கே உறுதியாக நின்றுக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேரே தோஸ்தோ மேரே பாயியோ, ஆஜ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கி ஜானிப் சே எக் பஹுத் படா எஹ்தஜாஜ் கவர்னர் ஹவுஸ் கி ஹவுஸ் கு ஹம் லோக் முற்றுகை கர்னே ஆயே ஹுவே ஹை. இஸ்கா மானா யே ஹை கே ஹம் கிஸ் லியே யஹான் ஜமா ஹுவே ஹை. இஸ்கா மக்சத் யே ஹை கே என்ஆர்சி ஔர் சிஏ கே கிலாஃப் யே சாரே ஜஹான் யானி ஹிந்துஸ்தான் கே ஹர் முஸல்மான் ஔர் ஹர் நாகரிக் கா ஃபர்ஸ் பன்தா ஹை கே இஸ்கா அகைன்ஸ்ட் கரே, இஸ்கா கிலாஃப் கரே, க்யூன்கே யே இஸ்மே கபி பி கோய் பி தர்மியானி ஆத்மி ஜோ ஹை இன்சாஃப் பசந்த் ஜோ ஆத்மி பி ஹை கபி பி இஸ்கோ பசந்த் நஹீ கரேகா. இஸ்மே ஹமாரே ஹிந்துஸ்தான் கி எக்தம் பஹுத் படி பேஇஜ்ஜதி ஹை. யே ஜோ லோக் ஹமாரே ஹோம் மினிஸ்டர் ஹமீஷா ஔர் நரேந்திர மோடி ஜி நே யே கானூன் லாயா ஹுவா ஹை, யே தோ சராசர் முஸல்மானோ ஔர் இஸ் தேஷ் கே நாகரிகோ கே பஹுத் படா பஹுத் படி கிலாஃப் சாஜிஷ் ஹை. இஸ்லியே ஹம் ஆஜானா தர்காஸ்த் கர்தே ஹை கே நரேந்திர மோடி ஜி ஔர் ஹமீஷா ஜி இசே வாபஸ் லே லீஜியே, ஹமாரி ஜான் ஜானே தக் ஹம் லோக் ஜரூர் இஸ்கா சாத் தேங்கே. இசிலே மே இசி பாத் பர் அப்னே பாத் கோ கதம் கர்தா ஹூ ஔர் தும்ஹாரே சே தர்காஸ்த் கர்தா ஹூ ஜரூர் ஔர் ஜரூர் இஸ் கானூன் கோ வாபஸ் லே லீஜியே, ஹம் லோக் ஜரூர் தம் சோட்னே தக் அப்னா யே ப்ரோடெஸ்ட் கர்தே ஹுவே ரஹேங்கே.
அஸ்ஸலாமு அலைக்கும். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் கிளை சார்பாக வந்திருக்கோம். இங்கே எதுக்கு ஆர்ப்பாடம் நடக்குதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த நாட்டில் நம்மளாம் வந்து பல்லாண்டு காலமாக வாழையடி வாழையாக வாழ்ந்துருக்கக்கூடிய இந்திய மக்களையும் இஸ்லாமியர்களையும் குறிப்பாக இலங்கையிலிருந்து வந்த அந்த அகதி சகோதரர்களையும் தமிழர்களையும் இந்த நாட்டில் இருப்பதற்கு இடமில்லை என்று சொல்கிற இந்த அயோக்கிய வந்தேறி கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த அந்த அயோக்கிய கூட்டத்தை விரட்டி அடிக்கும் வரை இந்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமில்லை, இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தோள் கொடுப்பதற்காக பல்வேறு இந்து கிறிஸ்தவ மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். இந்த சட்டத்தை அமுல்படுத்தியதன் மூலம் வடக்கு மாநிலங்களிலே உறங்கிக் கொண்டிருந்த இதுவரை அதாவது கோமா என்று சொல்லக்கூடிய அந்த நோயிலே உறங்கிக் கொண்டிருந்த இஸ்லாமியர்களையும் மற்ற சமுதாய மக்களையும் கிளர்ச்சியை எழுப்பி அவர்களின் போராட்டங்களின் வாயிலாக இந்த சட்டம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும், இந்த சட்டம் நிச்சயமாக வாபஸ் பெறப்படும். அப்படி வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு இந்திய மக்களாகிய நாங்களும் எங்கள் சகோதரர்களும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்களும் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்து செல்வார்கள் என்பதை இந்த உலக மக்கள் அனைவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் நகர கிளையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே வந்திருக்கோம். 13 வேன்லையும் சில பஸ்ஸில் 3 பஸ்லையும் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இதனுடைய முக்கியமான இதனுடைய கோரிக்கை உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய கோரிக்கை இல்லை. ஏன்னா மாநில அரசாலும் மத்திய அரசாலும் பாதிக்கப்பட்ட நாங்கள் எந்த கோரிக்கைக்காக நாங்கள் இதை வந்திருக்கோம். இது வாழ் உரிமை கோரிக்கையை விட மிக முக்கியமான கோரிக்கை. எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னு ஒரு போராட்டம் பண்ணோம், இடஒதுக்கீடுக்காக ஒரு போராட்டம் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் விட இந்த போராட்டம் என்ன செஞ்சுக்கிட்டா, நாங்கள் இந்த நாட்டில் குடிமகனா என்கிற சந்தேகத்தை இந்த மாநில அரசும் மத்திய அரசும் ஏற்படுத்தி விட்டுச்சு. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மக்களில் எல்லா மக்களுடைய சதவீதத்தை விட இந்த இஸ்லாமிய சமுதாயம் எத்தனை சதவீதத்துக்கு அதிகமாக உயிர் தியாகமும் உடல் தியாகமும் பொருளாதார தியாகமும் செஞ்சுருக்கோம். இப்போ எங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் இந்திய குடிமகனா, இந்திய குடிமகனுக்கு உள்ள ஆதாரத்தை நிரூபிங்க. இது மாதிரியான கேள்விகளை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கோ எந்த அரசாங்கத்துக்கும் தகுதி இல்லை. ஏண்டா இந்த கேள்வியை நாங்கள் கேட்கணும், எந்த அடிப்படையில் நீங்கள் எங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியல. அதாவது இந்த இதை வந்து நாங்கள் வந்து விரைவாக சொல்கிறதா இருந்தால் இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரியமான ஆர்ப்பாட்டமும் பேரணி நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் எந்த உரிமைக்காக நாங்கள் கேட்கல. இந்த மாநில அரசும் மத்திய அரசும் இந்த சட்டத்தை, இந்த தேசிய உரிமை மனித இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்காவிட்டால் இந்த போராட்டம் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். அதற்காக நாங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் இந்த தேச நாட்டின் குடிமகள், முதல் குடிமகள் என்பதை நாங்கள் நிரூபித்தே தீர்வோம். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம், அதற்காகத்தான் இந்த பேரணி நடந்துகிட்ருக்கு. இன்ஷா அல்லா இந்த சட்டம் விரைவில் வாபஸ் வாங்கப்படும் என்று அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் உறுதியாக கோரிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஜமாத் இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரியும், என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய மசோதாவை ரத்து செய்ய கோரியும், சிஏஏ என்று சொல்லக்கூடிய மசோதாவை ரத்து செய்ய கோரியும் இன்று தமிழகம் முழுவதும் பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி கவர்னர் மாளிகையை நோக்கி மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பேரணிக்காக ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் கீழக்கரையிலிருந்து 5 கிளைகள் மூலமாக 5 பஸ்களிலே வந்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வந்து பெரம்பூர் கிளை ரமணா நகர்லேருந்து வந்திருக்கோம், வடசென்னை மாவட்டம். இந்த சிஏபி என்ஆர்சி சட்டத்துக்கு எதிர், குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் கிளையிலேருந்து சட்டத்தை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இதை அமல்படுத்தக்கூடாது என்பதும் வீரியமாக நாங்கள் செயல்படுவோம். இந்த போராட்டத்தோடு நாங்கள் முடிவடைய மாட்டோம். மேலும் இந்த போராட்டம் வலுக்கும், இந்த சட்டம் வாபஸ் வாங்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் ரம்ணான் கிளை வடசென்னை மாவட்டம் பெரம்பூர் ரம்ணான் கிளை வந்திருக்கேன். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அகதிகளாக ஆக்கப்படுவதாக இப்போ வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த குடியுரிமை சட்டத்தினால மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாதிப்பு இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அதனால் இது எதுக்க தான் இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பேரணி எடுத்து வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பேரணி வெற்றி பெற இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் துவா செய்யுங்க.
இது மேலும் மேலும் வந்து அதிகமாக வந்து இந்த போராட்டங்கள் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். ஹம் லோக் ஆகே பெரம்பூர் சே பெரம்பூர் ரம்னா நகர் கிளைஸ் ஆகே ஹேன் இத்தனை சோ லோக் ஆகே ஹேன் நா ஏ குடியுரிமை சட்டம் ஏ சட்டம் மசோதா ஆகோ டீக் நீ ஹே ஏ தேஷ் கே லியே ஜாதா கூன் பாயா பஹாயே ஹே லோ ஹமே ஹே ஹமே முஸ்லமான் ஹே இஸ்லியே ஆகே ஏ ஹிந்துஸ்தான் ஹமாரா தேஷ் ஹே. அஸ்ஸலாமு அலைக்கும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கிளையிலிருந்து சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து சென்னையில் மாபெரும் பேரணி துவங்க உள்ளது. அதை பயணிக்கும் விதத்தில் இங்கே அனைவரும் வந்திருக்கின்றோம். சட்ட திருத்த மசோதாவை திரும்ப வாபஸ் பெறும் வரை நீடித்து இந்த போராட்டம் நடக்கும். தலைமை மீண்டும் அறிவிக்க அறிவிக்க எங்கள் போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே பயணித்து கொண்டே இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நாங்கள் திண்டுக்கல்லிலிருந்து இந்த மாபெரும் கவர்னர் மாளிகை நோக்கிய பேரணிக்கு வந்திருக்கிறோம். பாசிச பாஜக அரசு தனது ஆட்சிக்கட்டலில் அமர்ந்தது முதல் தொடர்ந்து முஸ்லிம்களை கருவறுக்கும் வேளையில் செய்து வருகிறது. முஸ்லிம்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள் இன்னும் ஏராள மக்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒருபோதும் அவர்களின் இந்த திட்டம் பலிக்காது என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்வதற்காக குழுமி இருக்கிறோம். இந்தியா எப்படி சுதந்திர போர் வீறு கொண்டு எழுந்ததோ அதுபோல் இந்த பாசிச கும்பலிடமிருந்து இந்திய மக்களை காப்பதற்கு இஸ்லாமியர்கள் இங்கு அல்லாஹ்வின் பாதையில் ஒன்று குழுமி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பாசிச கும்பலை இந்த மண்ணை விட்டு வேரோடும் வேரடி மண்ணோடும் விரட்டி அடிப்போம் என்பதை இங்கே தெரிவிப்பதற்காக குழுமி இருக்கிறோம். ஜெர்மனியில் நாஜியின் மன்னன் ஹிட்லர் அழிந்ததை போல் இந்த பாசிச மோடி அமித்ஷா அழிவார்கள் என்பதை இந்த கூட்டம் பறைசாற்றும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தேசிய குடியுரிமை மசோதாவை எதிர்த்து மிகப்பெரிய பாசிச கும்பலான இந்த பாசிச பாஜக அரசை எதிர்த்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இஸ்லாமிய பேர் இயக்கம் களத்திலே இறங்கி இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் சாகும் வரை விடவே மாட்டோம். இந்த கயவர்களை இந்த நாட்டை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை எப்படி காந்தியடிகள் நடத்தினார்களோ அதே போன்று இந்த பாசிச பாஜகவை வெளியேறும் வரை அவர்களை நாசமாக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. வாழ்வா சாவா என்று நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அனைத்து இந்து மக்களும் போராடுகிறார்கள், கிறிஸ்துவர்கள் போராடுகிறார்கள், பௌத்தர்கள் போராடுகிறார்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ஓயவே மாட்டோம். இவர்களை நிச்சயமாக இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம். இவர்கள் ஒவ்வொரு சட்டமாக மாட்டிறைச்சின் மனிதர்களை முஸ்லிம்களை கொண்டார்கள், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முஸ்லிம்களை அடித்துக் கொன்றார்கள், இன்னும் முத்தலாக் என்று சொல்லிக் கொண்டு தலாக் சட்டத்தை திணித்து அதன் மூலமாக முஸ்லிம்களை கருவறுக்க பார்த்தார்கள். இப்படி அனைத்து வகைகளிலும் முஸ்லிம்களை வெளியேற்றத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் தோல்வியை தான் சந்திப்பார்கள். ஏனென்று சொன்னால் 1925 2 கோடி முஸ்லிம்களை இவர்களால் அழிக்க முடியவில்லை. இன்றைக்கு இந்தியாவிலே 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். இந்த 30 கோடி முஸ்லிம்களை இவர்களால் அழிக்க முடியுமா, வெளியேற்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. அகதிகளாக ஆக்குவதற்கு அடே நீ திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாயா? அடே நிச்சயமாக உன்னை இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற்றி தீர்வோம். உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய யுத்தங்களையும் தொடுப்பதற்கு இந்த முஸ்லிம்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதை இந்த கண்டனத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் முகமது பந்தர் கிளையிலிருந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக வேண்டி நாங்கள் இதை வந்திருக்கிறோம் என்று சொன்னால், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய குடியுரிமை சட்டம் இருக்கிறது, இது மனித இன விரோதமான ஒரு சட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது எங்களுடைய தாய் நாடு, இஸ்லாம் தான் எங்களுடைய வழிபாடு. இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். நாங்கள் அரபு நாடுகளிலிருந்து வந்த வந்தேரிகளோ நாடோடிகளோ அல்ல என்பதை மோடி அரசுக்கு காட்டுவதற்காகத்தான் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறார்கள். எங்களை இந்த நாட்டை விட்டு ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, எங்களை வெளியேற்றவும் முடியாது, அகதிகளாகவும் ஆக்க முடியாது. காரணம் என்ன? நாங்கள் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இது ஒரு தொடக்கம் தானே ஒழிய முடிவல்ல. இந்த சட்டத்தை, அதாவது சிஏஏ என்ற சட்டத்தையும் என்ஆர்சி போன்ற சட்டத்தையும் உடனடியாக மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருக்கிறவருடைய சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற சட்டங்களின் மூலம் முஸ்லிம்களையும் இன்ன பிற மக்களையும் அடக்க முடியாது என்பதையும் கூறிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ورأيت الناس